ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிராஜ் பேசுகிறேனுங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஜாக்கெட்டுக்கு நெக் டிசைன் பின்னாடி சைடு வந்து பைப்பிங் ஜாயிட்டில் டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்களும் பார்த்து பழகுங்க. இதுலேயே வந்து இந்த பைப்பிங் ஜாயிட்லேயே வந்து ஒரு டிசைன் போட்டு நான் காமிக்க போகிறேன். அதை பார்த்து நீங்களும் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் வந்து இதை பார்த்து பழகிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சிராஜ் பைப்பிங் ஜாக்கெட் டிசைன் காமிக்க போகிறேன். இது போன வீடியோவில் வந்து நான் இந்த பைப்பிங்கை மட்டும் போட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்போ இந்த பைப்பிங்லேயே வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து பழகுங்க. கட். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பின்னாடி பைப்பிங் வந்து பைப்பிங் ஜாயிட்டில் உங்களுக்கு வந்து டிசைன் போட்டு காமிக்க போகிறேன். பாருங்கள். இந்த மாதிரி ஒரு துணியை வந்து வெட்டி இப்போ சுற்றி வர வச்சு அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியை வந்து ரெண்டு துணி இருக்கும், இந்த ரெண்டு துணியை வந்து வச்சு இலையாட்ட வெட்டிக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்படி திருப்பணும். அடித்த பீஸ் இப்படி திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு தையல் மேலே போடுறோம். ரெண்டாவது வந்து இந்த சேஃபுக்கு, இது வந்து லைனிங் துணி, இது மேலே வந்து டிசைன் துணி. இதே சேஃபுக்கு நம்ம வெட்டிக்கிறோம், கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்படி. அதே மாதிரி இந்த தட்டை கட் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பீஸ் இந்த மாதிரி இலை மாதிரி வெட்டிக்கிங்க. இந்த மாதிரி டிசைன் ஒன்று வெட்டிக்கிங்க. இலையாட்டை வெட்டிட்டு லைனிங் துணி வச்சு அடித்து கிளப்பணும். இப்போ வந்து இந்த டிசைன் வந்து இது வந்து இலையாட்ட பேட்டர்ன் போட்டு வெட்டிக்குங்க. இது தனித்தனியாக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி இலையாட்ட பீஸ் ரெண்டு பீஸு அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து மாடல் வந்து கட் பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பைப்பிங் வரும். கீழே வந்து ஓவர்லாக் அடிச்சுக்குங்க இந்த பீஸுக்கு. மேல் சைடு வந்து பைப்பிங் வரும். இப்போ பைப்பிங் போடுறேன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிசைன் பண்ணிகிட்ருக்கோம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்து நல்லா பழகுங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கிற டிசைன்லாம் போட்டு பழகுங்க, அதுக்கப்புறம் ஹெவியாக பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் எல்லாம் சிம்பிளான ப்ளவுஸ்லாம் தைச்சு பழகுங்க, அதுக்கப்புறம் டிசைன் ப்ளவுஸு வந்து தன்னை போல் வந்துடும் உங்களுக்கு. டைப்பிங் போட்டிருக்கோம், இப்போது டிசைன் பண்ணிகிட்ருக்கோம், பாருங்கள். பட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிசைன் பண்ணுறோம், பார்த்துக்குங்க. டைப்பிங் ஜாக்கெட்டுக்கு இப்போ பின்னாடி வந்து மாடல் பண்ணுறோம், பாருங்கள். நம்ம தைச்ச பீஸை வந்து இப்படி வச்சு ஜாயின் பண்ணுறோம். அவங்கவுங்க அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைனை பண்ணிக்கலாம். நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தயார் பண்ணது வந்து பின்னாடி வந்து பேக் கழுத்துக்கு டிசைன் காமிக்க போகிறோம், பாருங்கள். இதான் டிசைனு பண்ணியிருக்கோம், இங்கே கழுத்து. இப்போ வந்து டிசைன் பண்ண போகிறோம், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் மாடல் பின்னாடி கழுத்து. நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணலாம், பார்த்து பழகுங்க. இதான் மாடலிங்கு பின்னாடி. இதே மாதிரி நிறையா மாடலிங்லாம் வரும், ஒவ்வொரு வீடியோவாக நானும் போடுறேன் டிசைன். நீங்களும் பார்த்து பழகி தைச்சு பழகுங்க. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக இருக்கிற மாடலை தைச்சு பழகுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாடலெலாம் போட்டு பழகுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிராஜ், பார்த்துங்க. இந்த மாடலு கீழே பார்டர் வருது, நமக்கு தேவைப்பட்டால் பார்டர் வைக்கலாம், இல்லைன்னா பார்டர் இல்லாமையும் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். பின்னாடி கழுத்து மாடல், டைப்பிங் மாடல்.
உங்கள் சிராஜ். போயிட்டு வரேன், பை பாய் ஃபேன்ஸ்கள்.